திருச்சி அருகே மன்னச்சநல்லூரில் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் அளித்துள்ள நிலையில் நாள்தோறும் கோடிக்கணக்கில் பணம் புழங்குவதால் பெரும் குற்ற சம்பவங்கள் அரங்கேறும் முன் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குருட்டு அதிர்ஷ்டம் மூலம் லாட்டரியில் பரிசு விழுந்தால் எளிதில் பணக்காரர் ஆகிவிடலாம் என்ற நப்பாசையில் உழைக்கும் பணத்தையெல்லாம் லாட்டரிக்கே செலவிட்டவர்களால் பல குடும்பங்கள் நிர்கதியாய் போனதன் விளைவாகவே தமிழகத்தில் லாட்டரி சீட்டு விற்பனைக்கு கடந்த 2003 அரசு தடை விதித்தது. அப்போது முதல் தமிழகத்தில் லாட்டரி விற்பனைக்கு தடை நீடித்து வந்தாலும் ஒரு சில இடங்களில் மறைமுகமாக லாட்டரி விற்பனை நடைபெறுவதும் அவர்களை போலீசார் கைது செய்வதும் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரில் பட்ட பகலில் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரி விற்பனை பகிரங்கமாகவே அமோகமாக நடைபெற்று வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பான மன்னச்சநல்லூர் காய்கறி மார்க்கெட் பகுதியில் தனியாக கடை ஒன்றையே வாடகைக்கு எடுத்துள்ள அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் சிலர் சட்டவிரோத செயல்களுக்கு அந்த கடையை பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் கோடிக்கணக்கில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. கடையை தேடி வரும் வாடிக்கையாளர்களிடம் லாட்டரி சீட்டுகளை நேரடியாக விற்பனை செய்யாமல் வாடிக்கையாளரின் பெயரோடு அவர் வாங்கிய லாட்டரி எண்களை மட்டும் குறித்து வைத்துக் கொண்டு அதற்கான தொகையையும் பெற்றுக் கொள்கின்றனர். இறுதி முடிவு வெளியானதும் வெளிமாநில லாட்டரி ஏஜென்ட்களிடமிருந்து பரிசு தொகையை பெறும் மன்னச்சநல்லூர் லாட்டரி ஏஜென்ட்கள் கமிஷன் தொகை போக மீதமுள்ள தொகையை மட்டுமே பரிசு விழுந்தவர்களுக்கு கொடுப்பதாக கூறப்படுகிறது. மன்னச்சநல்லூர் மையப்பகுதியில் நடைபெறும் இந்த சட்டவிரோதமான லாட்டரி விற்பனையால் நாள்தோறும் கோடிக்கணக்கில் பணம் புழங்குவதாகவும் இதுவே நாளடைவில் பெரும் குற்றச்சம்பவங்களுக்கு வழிவகுக்கும் எனவும் அச்சம் தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் காவல்துறையினர் சிறப்பு கவனம் செலுத்தி சமூக விரோதிகளை களையெடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.